வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜு டூரு பாத்ரூம் டூர்னு எல்லாத்தையும் வச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த சோலோ வெர்சஸ் கார்ப்பரேட் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்துட்டு சின்ன என்ன மாதிரி சின்ன யூடியூபர்லேருந்து மதன் கௌரி இன்ஃபான் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யூடியூபர் வரையுமே வந்துட்டு அந்த டாப்பிக்கை கவர் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனால் இன்னமும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. என்னன்னாக்க, இப்போ அந்த விஜய் டிவி செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம வந்து இப்போ அவங்கள பேரை சொன்னால் காப்பிரைட் கொடுத்துட்றாங்க, அவங்கள பற்றி பேசுனா காப்பிரைட் கொடுத்துட்றாங்க, அவங்களோட இமேஜை யூஸ் பண்ணால் வீடியோ யூஸ் பண்ணால் காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. ஸோ எதுவுமே வேணாம். ஸோ நம்ம சொல்லுவோம், இந்த நமக்கு தெரியும், நான் ஒவ்வொருத்தவங்கள வேறு விதமாக நான் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அவங்க அவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஆரம்பத்தில் ஃப்ரிட்ஜை காட்டி வீடியோ போட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரீசெண்டாக ஒரு ஷோவில் கூட ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு இடையில ஒரு 1 வீக்கு முன்னாடி பாத்ரூமை காட்டி வீடியோ போட்டாங்க, ஓகேவா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூமை காட்டி வீடியோ போட்டு அந்த வீடியோ ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்கும் போதே இன்னொருத்தவங்க விஜய் டிவியை சேர்ந்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு பேதி, அதாவது என்ன நல்லா கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு பேதி புடுங்கிக்கிச்சான், அதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அதை வந்துட்டு 2 பார்ட்டாக வீடியோ வீலாக் மாதிரி எடுத்து போடுறாங்க. இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக எல்லாம் கடைசி வரைக்கும் பாருங்கள், ப்ளீஸ், கேட்குறது கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய தாட்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தப்புனாலும் தப்புன்னு சொல்லுங்கள், ரைட்டுனாலும் ரைட்டுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ என்னன்னாக்க, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ நார்மலாக நம்மளாம் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு பையனோ, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஃபேமஸும் கிடையாது, எந்த ஒரு ஃபேமும் கிடையாது, உங்களை யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பேசுகிறீங்கன்னா நீங்கள் யாருன்னே இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதுன்னா, நீங்கள் என்ன வேணாலும் கண்டென்ட்டை போடலாம், எந்த கண்டென்ட் வேணாலும் போடலாம். ஏன்னா உங்களை பற்றி யாருக்குமே தெரியாது, நீங்கள் அந்தளவுக்கு ஃபேமஸும் கிடையாது. அப்படி இருக்கமோ நீங்கள் எந்த கண்டென்ட் வேணாலும் போடலாம். ஆனால் இப்போது இந்த விஜய் டிவியில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஒரு 10-15 வருஷமாக இந்த டிவி மீடியாவில் இருக்காங்க, டெலிவிஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பை விட்டுருங்க, அது அடுத்த விஷயம், யூடியூப் அப்புறம் வருவோம், இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு டிவி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க வந்தாலே அவங்க இப்போ காமெடி மொக்கையாக பண்ணுறாங்களோ நல்லா பண்ணுறாங்களோ அதை பார்த்து சிரிக்கிறது கைத்தட்டுறது அவங்க வந்தாலே போய் பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஓகே. அப்போனா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய ஃபேன்ஸுக்கும் உங்களுக்கும் இருக்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க, ஃபேன்ஸ்கிட்ட காட்டுறீங்கன்னா, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். நீங்கள் ஃபன் பண்ணுறேங்கிற பேரில் வந்துட்டு கிரிஞ்சுத்தனமாக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காண்டி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, அந்த ஃப்ரிட்ஜை காட்டுறது, பாத்ரூமை காட்டுறது, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்க அந்த தம்ப்நெயிலில் ஃபோட்டோ வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க வந்துட்டு என்னென்னா பேதி போகிறத காட்டுறாங்க, பேதி போகுதுன்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து அதை 2 விளாக் போட்டு காட்டுறாங்க. நம்ம மக்கள் ஏன் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு திருந்தாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னாக்க, ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை எதுக்காண்டி பண்ணுறாங்க, எப்படி ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதே ஏன் யாருக்குமே இன்னும் புரிய மாட்டேங்குது. யாருக்குன்னா எல்லாரையும் சொல்லலை, அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அது வந்துட்டு செலிப்ரிட்டி. அவங்க பண்ணிட்டாங்கனாக்க அதுக்கு எது பண்ணாலும் கரெக்டு, அவங்க நல்லது பண்ணாலும் கரெக்டு தான், தப்பு பண்ணாலும் கரெக்டு தான். தப்பு பண்ணுறது 4 பேர் தட்டி கேட்டால் அங்கே போயிட்டு அவங்கலாம் வந்துட்டு அவங்க பண்ணுறது கரெக்டு தான், நீ என்ன அவங்கள பற்றி குறை சொல்கிற, நீ என்ன அவங்கள பற்றி தப்பாக பேசுகிற அப்படிங்கிறது. இப்போ என்னன்னாக்க, அவங்க வந்துட்டு இந்த ஒரு வீடியோ போட்டாங்க இல்லையா, இப்போ ரீசண்டாக ஹாஸ்பிட்டல் இந்த விஷயத்தை வந்துட்டு நான் கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், எல்லாமே யூடியூப்பில் தான் இப்போ முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம், ஒரு லேடி அதாவது ஒரு நர்ஸ் வந்துட்டு தலை அஜித் அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே வைரல் ஆகி அந்த ஒரு வீடியோனால அந்த அவங்களுக்கு வேலை போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயம் நடக்கும் போது வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியே வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு செலிப்ரிட்டி வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ அலோடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு அந்த லேடிஸெல்லாம் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க, அந்த விஷயம் வேறு மாதிரி போச்சு. அப்படி இருக்கும் போது அப்போ நார்மல் பர்சன் ஹாஸ்பிட்டலில் ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அதுவும் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி. அவங்க அந்த ரூமு வரையும் போய் ரூமில் உட்காந்து வீடியோ எடுக்கிறாங்க, டாக்டர் வராங்க, அவங்க வராங்க, எல்லாம் அப்படியே நார்மலாக நம்ம வீட்டில் எடுக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? அந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி கமெண்ட் 90% கமெண்ட் வந்துட்டு இந்த ஒரு ஹார்டான சுச்சுவேஷன்லையும்
எங்களை சிரிக்க வைக்க பார்க்குறீங்களே அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், அவங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது 100% வந்துட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட ஃபன் பண்ணுறதுக்கோ அவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கோ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டட். அவங்க வந்துட்டு ஏன் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், ஏன் இந்த லாக்டவுனில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவங்க வந்துட்டு அப்போலேருந்து விஜய் டிவியில் இருக்காங்க, இப்போ இல்லை, சும்மா போன வருஷமோ இந்த வருஷமோ வரல, ரொம்ப வருஷமாக யூடியூப் விஜய் டிவியில் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவங்க அப்போயே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கலாமே. ஏன்னா அப்போலாம் வந்து அந்தளவுக்கு யூடியூப் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் கிடையாது, அதே நேரத்தில் யூடியூப்லேருந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் வந்துட்டு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க மீடியாவில் இருக்க அந்த ஃபேமை எல்லாத்தையும் கொண்டு வந்து யூடியூப்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே கார்ப்பரேட் கம்பெனியோட ஹெல்ப்போட உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வரட்டும், வீடியோ போடட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், ஆனால் என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் வீடியோ போடுறாங்க இல்லையா. இந்த மாதிரி கிரிஞ்சுதனமான இப்போ ஒருத்தவங்க அவங்க ஆங்கராக இருக்காங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டால் நான் சொல்கிற மாதிரி எப்படின்னா, இப்போ அவங்க ஒரு ஆங்கராக இருக்காங்க, ஒரு வீடியோ போடுறாங்க, எப்படின்னா நான் எப்படி ஆங்கர் ஆகிறது, விஜய் டிவியில் மீடியாவில் ஒரு பெர்சன் எப்படி மேலே வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் நான் 100% ஓகே, சூப்பர் கண்டென்ட்டுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மீடியாவுக்கு போகணுன்னு இருக்காங்க இல்லையா, அந்த வீடியோவை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கனாக்க, இந்த மாதிரி எப்படி ஃப்ரிட்ஜை திறந்து டூர் போடுறது, எப்படி பாத்ரூமை கட்டுறது, எப்படி பேதி போச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போகிறது, பெட்டில் படுக்கிறது, அங்கே உட்காந்து சாப்பிட்றது, 10 தடவை பாத்ரூம் போயிட்டு வர்றது அப்படின்னு காட்டுறீங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸு, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் மில்லியன் கணக்கு, டிவியில் வந்துட்டு ரொம்பவும் பெரிய ஆளாக இருக்கீங்க, இதை தான் நம்ம சொல்லியாவது. இதே நேரத்தில் இந்த சோலோ வர்சஸ் கார்ப்பரேட்டுங்கிற ப்ராப்ளம் பெருசாக போயிட்டுருக்கு. அதில் என்னென்னா அர்ச்சனா வந்துட்டு நேற்று அவங்க நம்ம சாரி பேரை சொல்லிவிட்டேன், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரியாணி மேன் அவங்க கூட விளாகில் வந்துட்டு இது லைவில் வந்துட்டு பேசினாங்க. லைவில் பேசும்போது வந்துட்டு இந்த மாதிரி எங்களுடைய பொண்ணு என்னெல்லாம் ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க, அதனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிளைம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதை வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கலாம், ஏன்னா ஓரளவுக்கு லிமிட்டாக பேசலாம். ஆனால் அவங்க அதாவது அவங்கள பற்றி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு பேசலாம், நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களையும் உங்களுடைய பொண்ணையும் பேட் வேர்ட் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு மாதிரியோ வந்து தப்பாக பேசுறது அது ஏற்றுக்க முடியாத விஷயந்தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வார்னிங், நீங்கள் தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகிற யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் எது போட்டாலும் மில்லியன் கணக்கில் ட்ரெண்டிங் நம்பர் 1 போதுன்னா நீங்கள் ஒரு வீடியோ போட வேண்டியதானே. இந்த மாதிரி எனக்கு வந்து ஹேட்டர்ஸே பிடிக்காதுங்க, நான் வீடியோ போட்டால் குட் லைக் மட்டும்தான் வரணும், டிஸ்லைக் வரக்கூடாது. நான் வீடியோ போட்டாக்க நல்ல கமெண்ட் மட்டும்தான் வரணும், பேட் கமெண்ட் வரக்கூடாது. நான் என்ன மாதிரி வேணாலும் கண்டென்ட் போடுவேன், கிரிஞ்சித்தனமாக போடுவேன், கண்டென்ட்டே இல்லாமல் கண்டாவியெல்லாம் காட்டுவேன், கண்ட இதெல்லாம் போடுவேன். ஆனால் என்ன ரோஸ்ட் பண்ணக்கூடாது, என் வீடியோ எடுத்து யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோவை அனௌன்ஸ் பண்ணுங்கள், ஒரு வார்னிங் மாதிரி கொடுங்க, யாருமே போட மாட்டாங்க. அதை விட்டுப்புட்டு டைரெக்டாக போய் ஸ்ட்ரைக்கை கொடுக்கறது இது கோலத்தனமால இருக்குது. இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னாக்கா நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்க, செலிபிரிட்டினாலே எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஹேட்டர்ஸும் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் கடந்து தான் நீங்கள் மேலே வரணும். இப்போ விஜய் டிவியில் இருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு எவ்வளவோ ஹேட்டர்ஸு எவ்வளோ கிரிட்டிசைசத்தை தாண்டி தான் மேலே வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது இது எப்படி இருக்குனாக்க, இப்போ ஒருத்தன் வந்துட்டு உங்களை பற்றி ஒரு விஷயத்த தப்பாக சொல்கிறான், அதாவது நீங்கள் பண்ண விஷயத்த இவர் இப்படி பண்ணுறாங்கங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட குறை சொல்லி உங்களை பற்றி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் உண்மையான கரெக்டான ஆளாக இருந்தால் வீரமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணணும்னா அந்த விஷயம் தப்பு, அதாவது அந்த அவங்க சொல்கிறது தப்பு, நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் எப்படி என்னை பற்றி தப்பாக சொல்லலாம், நான் தப்பே பண்ணாலும் அவன் என்னை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது, போடுறா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை அப்படின்னு சொல்லி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம்லாம். ஏன்னா நீங்கள் வெறும் ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் 1,000,000 அடிச்சுட்டு போயிட்டீங்கங்க, இங்கே வந்துட்டு எவ்வளோ பேர் 1 வருஷம் 1.5 வருஷமாக ட்ரை பண்ணி இப்போ தான் 100K 500K சப்ஸ்கிரைபர்ஸ் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கூட 1 வருஷமாக இருந்து இப்போ தான் ஏர்ன் பண்ணவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் ஈஸியாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்பவே தப்பு. அதே மாதிரி இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சமாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேன்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் என்ன போட்டாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாமே போடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்கள் மணி மைண்டட் ஆடி பண்ணுறீங்க, ஓகே மணிக்காண்டி தான் பண்ணுறீங்க, ஓகே தெரியுது. அந்த மாதிரி ஃபேன்ஸையும் ஏமாத்துறதை விட்டுட்டு கரெக்டான கண்டென்ட்டை கொடுங்க. அந்த மாதிரி இந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் சொல்லிக்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் பிரியங்கா வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வீடியோவும் கம்பைன் பண்ணால் 11 மில்லியன் வியூஸு.
இதில் நிறைய பேர் வந்துட்டு பணத்துக்காண்டி போடுறாங்கன்னா அதுக்கு கீழே கமெண்டு யூடியூப்பை பற்றி என்ன தெரியும், அவ்வளோ காசுலாம் வராதுங்கண்ணா. நான் சொல்லட்டுமா, நான் வந்துட்டு ஒரு வீடியோ என்னோடய வீடியோ 100K போச்சு வியூஸு, அந்த ஒரே ஒரு வீடியோவுக்கு 100 டாலர் வந்துச்சு. 100 டாலர்னால் கிட்டத்தட்ட 8000 ரூபா ஒரே ஒரு வீடியோ 100K போனதுக்கே. அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த மில்லியன் கணக்கு போகிற வியூஸ், அதுவும் வீடியோவோட லென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகும். அப்படிலாம் பார்த்தா எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு தெரியும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போடுறது எதுக்குன்னா, அவங்க உங்கள்கிட்ட காட்டுறது அடுத்த விஷயம், அதுலேருந்து பணம் ஏர்ன் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம், அதுக்காக அவங்க போடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓ போய் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஏனோ தானோன்னு எது போட்டாலும் நல்லது, எது போட்டாலும் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ எல்லாமே இந்த இஷ்யூவை பற்றி பேசிட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்க அதே மாதிரி கிரிஞ்சுதனமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்கனாக்க வேறு வழி கிடையாது. சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த வீடியோ எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. இதுவே செலிப்ரிட்டிஸ் வீடியோஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பீங்க. ஓகே, நமக்கு மைண்டில் தோணுது, நமக்கு தோணுன விஷயத்த பேசியாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.